அது சரியா மே 23, 2016 இங்கிலாந்து நாட்டில் இருக்கிற லூடன் அப்படின்ற ஒரு பகுதி. இந்த பகுதியில் இருந்து சபா கான் அப்படின்ற ஒரு பெண்மணி அந்த நாட்டோடைய எமர்ஜென்சி நம்பரான 911க்கு கால் பண்ணியிருந்திருக்காங்க. அன்றைய நாள் அந்த ஃபோன் காலில் அந்த பெண் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய வீட்டுக்குள்ளே சில கொள்ளையர்கள்லாம் நுழைஞ்சிட்டாங்க, என்னுடைய அக்காவை வர கத்தியால் குத்திட்டாங்க, சீக்கிரமாக வாங்க அப்படின்ற ஒரு தகவலையும் தன்னுடைய வீட்டுடைய அட்ரஸையும் கொடுத்துட்டு அந்த ஃபோன் காலை கட் பண்ணியிருந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்திலே நியர்பையில் இருக்கிற போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு போய் பார்க்கும்போது அங்க ரத்த வெள்ளத்துல கால் பண்ண சபா கான் அப்படின்ற பெண்ணுடைய அக்காவான சைமா கான் அப்படின்ற பெண் மிகவும் கொடூரமான காட்சியோட அந்த இடத்துல ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்குறாங்க. இதை பார்த்ததுக்கு பிறகு போலீஸ் ஆஃபீஸர் எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ண சபா கான் கிட்ட விசாரிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய சொந்தக்காரங்க ஒருத்தங்க இறந்து போயிட்டதுனால அக்காவுடைய குடும்பத்தார்கள் என்னுடைய அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இறுதி சடங்குல கலந்து கொள்வதற்காக போயிருந்திருக்காங்க. அக்காவுக்கும் அவருடைய ஆஃபீஸில் வேலை இருந்ததுனால கிளம்பி போயிட்டா. இதனால் அக்காவுடைய 4 குழந்தைகளை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். அந்த சமயத்தில் 4 குழந்தைகளையுமே நான் நல்லபடியாக பார்த்துக்கொண்டு அவங்க கிட்டே பேசிட்டு எல்லாருமே தூங்க வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போது கடைசி குழந்தை மட்டும் நீண்ட நேரமாக தூங்காமல் இருந்துச்சு. இதனால் அக்காவுக்கு மெசேஜ் பண்ணி நீ சீக்கிரமாக வந்துரு, கடைசி குழந்தை மட்டும் தூங்க மாட்டா அப்படின்னு மெசேஜ் பண்ணதாகவும் அதன் பிறகு அக்கா வருவதுக்குள்ளேயே அந்த குழந்தைய தூங்கிட்டதுனால நான் மாடியில் இருக்கிற பாத்ரூமில் போயிட்டு குளிக்க போயிட்டேன். அப்போது ஷவரில் நான் நல்லா குளிச்சுக்கிட்டு இருந்த சமயத்தில் ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. அதன் பிறகு ஷவரை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கேட்கும்போது தான் என்னுடைய அக்காவுடைய குரல் மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. உடனடியாக டவலை கட்டி கொண்டு கீழே இறங்கி வந்து பார்த்தபோது தான் என்னுடைய அக்காவை யாரோ வெட்டினதுக்கு பிறகு அங்கிருந்து வேகமா ஓடுற மாதிரியான சத்தம் கேட்டுச்சு. அதன் பிறகு அந்த கொள்ளைக்காரர்கள் ஓடின திசையை நோக்கி நான் போய் பார்த்தபோது வீட்டோடைய பின்பக்க டோருடைய கண்ணாடியை அவங்க உடைச்சிருந்தாங்க. அந்த கண்ணாடியில் நான் கை வச்ச போது என்னுடைய கையை வர கிழிச்சிருச்சு. அதன் பிறகு அக்காவை வந்து பார்க்கும்போது அவங்க கிட்ட எந்த ஒரு அசைவுமே இல்லை. அதனால தான் நான் 911க்கு கால் பண்ண அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த சபா கான் போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட தெரிவிக்கிறாங்க. சபா கான் முதல் கால எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணதுக்கு பிறகு உடனடியாக தன்னுடைய குடும்பத்தார்களுக்கும் கால் பண்ணி இறுதி சடங்குல இருந்தவர்கள் அனைவருமே பதறி அடித்தபடி வீட்டுக்கு ஓடி வந்து சைமா கானுடைய உடலை பார்த்துட்டு ரொம்பவே வேதனைப்பட்டிருந்திருக்காங்க. அன்னைக்கு சைமா கானுக்கு அந்த வீட்டில் என்ன தான் நடந்துச்சு, சைமா கானை அப்படி யாரு தான் கொலை பண்ணது, உண்மையிலேயே அந்த வீட்டில் கொள்ளையடிக்க தான் வந்தாங்களா, அப்படி இல்லைன்னா வெளியில் போன மாதிரி ஏதாவது ட்ராமா நடத்தி அந்த குடும்பத்தார்களே இந்த சைமாவை கொலை பண்ணியிருப்பாங்களா, என்ன நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடையே இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணி 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தன்னுடைய மனைவி இறந்து போயிட்டா அப்படின்ற ஒரு செய்தியை சைமா கானுடைய கணவரான ஹபீஸ் ரகுமானால் இதை ஏற்றுக்கவே முடியல. அவர் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்தார். தொடர்ந்து போலீஸ் ஆஃபீஸர் அந்த வீட்டை சோதனைகள் நடத்தினதில் சைமா கானுடைய சில நகைகளும் அவங்களுடைய மொபைல் ஃபோனும் அந்த வீட்டில் இருந்து காணாமல் போயிருந்திருக்கு. ஆனால் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொள்ளைக்காக நடந்திருக்குமோ அப்படின்னு போலீஸ் ஆஃபீஸர் நினச்சாலும் கூட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் இந்த பெண்ணுடைய உடம்புல 68 முறை கத்தி குத்து காயம் இறங்கியிருக்கு அப்படின்னும், அதுவும் அவங்களுடைய கை தனியாக வர அளவுக்கு அந்த கத்தி குத்து இறங்கியிருக்கு அப்படின்னும், அவங்களுடைய உடம்புல விழுந்த 5-6 குத்துக்கள்லயே அவங்க இறந்து போயிருக்கணும் அப்படின்னும், மேற்கொண்டு வேணும்னே தான் இதுக்கு மேல இத்தனை முறை குத்திருக்காங்க அப்படின்னும், இந்த குத்தின காயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது கொள்ளையடிக்க வந்தவன் யாரோ குத்தின மாதிரி தெரியல, யாரோ நீண்ட நாட்களாக பழி தீர்ப்பதற்காகத்தான் இந்த கத்தியை இவங்களுடைய உடம்புக்குள்ள இறக்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் மூலமா போலீஸ் அதிகாரிகள் தெரிந்து கொள்ளவும் செய்கிறாங்க. மறுபக்கம் போலீஸ் அதிகாரிகளும் அக்கமக்கத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகள் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக சோதனை பண்ணிக்கிட்டே வராங்க. இறந்து போன இந்த சைமா கானுடைய குடும்பத்தார்களுடைய பூர்வீகம் பாகிஸ்தான் நாடு. இந்த பாகிஸ்தான் நாட்டில் இருந்து 1980களிலே இந்த குடும்பத்தார்கள் யூகேல இருக்கிற நெதர்லாந்து நாட்டுக்கு போய் குடியேறி இருந்திருக்காங்க. அங்கே இவங்களுடைய வேலைகள் எல்லாத்தையுமே பார்த்து கொண்டே இருந்த சமயத்தில் இந்த சைமா கானுக்கு 18 வயது இருக்கும்போது இங்கிலாந்து நாட்டில் லண்டனுக்கு பக்கத்தில் 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற லூடன் அப்படின்ற பகுதிக்கு வந்து குடியேறி இருந்திருக்காங்க. இந்த பகுதியில் தான் பாகிஸ்தானில் இருந்து வந்த இஸ்லாமியர்கள் எல்லாருமே அதிகப்படியான அளவுக்கு இந்த ஏரியாவில் தங்கியிருந்திருக்காங்க. அந்த ஏரியா தான் இந்த சைமாவுடைய குடும்பத்தார்களும் போய் தங்கியிருந்திருக்காங்க. இந்த சைமா 1982ல் பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு ஒரு தங்கையான சபா கானும் மேற்கொண்ட 2 தம்பிகளும் இருக்காங்க. இந்த சைமா எல்லார்கிட்டயுமே அன்பா பழகக்கூடிய ஒரு பெண்ணா வலம் வந்திருக்கா. குறிப்பா தன்னுடைய தங்கை கூட ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க. என்னதான் இவங்களுக்கும் தங்கைக்கும் 7 வருடம் வயது வித்தியாசம் இருந்தாலும் கூட அதை எதையுமே அலட்டிக்கொள்ளாம ரொம்பவே பாசமா தான் தன்னுடைய தங்கை கிட்ட நடந்திருக்காங்க. இந்த சைமா நர்சிங்கும் படிச்சுக்கிட்டு வரதுனால நோயாளிகள்கிட்டையும் ரொம்பவே பாசமாக தான் இருந்திருக்காங்க. இப்படி வாழ்க்கையில் எந்தவித பிரச்சனையுமே இல்லாமல் அப்பா அம்மாவுடைய பேச்சு கேட்டும் அவங்களுடைய சடங்கு முறை கலாச்சார முறையை மட்டுமே பின்பற்றி அந்த குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பெண் வாழ்ந்துக்கிட்டே இருந்திருக்கா. என்னதான் இவர்கள் லண்டன்லாம் போயிருந்தாலும் கூட பாகிஸ்தானில் என்ன விதமான கல்ச்சரை ஃபாலோ பண்ணாங்களோ அதே விதமான கல்ச்சரை தான் சைமாவுடைய குடும்பத்தார்கள் ஃபாலோ பண்ணியிருந்திருக்காங்க. அதன் அடிப்படையினால தான் சைமாவுக்கு 21 வயது கடந்ததுக்கு பிறகு பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு நபரை தான் இந்த பெண்ணுக்கு திருமணம் கட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரன் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வரன் தேடிட்டு வரும்போது தான் ஹபீஸ் ரகுமானுடைய பழக்கம் இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. இந்த ஹபீஸ் ரகுமான் எந்தவித அப்ராடுமே போனது கிடையாது. இருந்தாலுமே லண்டனுக்கு வந்து செட்டில் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை அவருக்குமே இருந்திருக்கு. இதனால இந்த திருமணத்துக்கு சம்மதம் தெரிவித்து இந்த சைமா கானை அவர் திருமணம் கட்டிக்கொண்டு லண்டனுக்கே வந்து செட்டில் ஆகியிருந்திருக்காரு. அதன் பிறகு டாக்ஸி டிரைவராகவும் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இந்த ஹபீஸ் ரஹ்மானுக்கு தன்னுடைய மனைவி வேலைக்கெல்லாம் போகாமல் வீட்டில் இருந்தபடியே அந்த வேலைகளை பார்த்து கொண்டு இருக்கிறது தான் அவருக்கு விருப்பமாக இருந்திருக்கு. ஆனால் சைமா கானுக்கு வேலைக்கு போகிறது தான் விருப்பமாக இருந்திருக்கு. ஆனால் இதற்கு நடுவில் அவங்க பிரெக்னன்ட் ஆனதுனால ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. வரிசையாக ஒரு பெண் குழந்தை 2 ஆண் குழந்தையை பெற்றெடுத்ததுனால அவங்களுடைய லைஃப் ரொம்பவே பிஸியாகி அந்த குழந்தைகளை பார்ப்பதற்குண்டான வேலைகளில் தான் ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க. மேற்கொண்டு அந்த வீட்டில் கிட்டத்தட்ட 11 பேர்கிட்ட இருந்திருக்காங்க. இந்த சைமாவுடைய அப்பா, அம்மா, 2 தம்பிகள், தங்கை மற்றும் அவங்களுடைய கணவர், 4 குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு 11 பேர்கிட்ட ஒரே வீட்டில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதனால் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் குழந்தைகளை பார்த்து கொள்வதனால இவங்க வேலைக்கு போகலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து மறுபடியுமே நர்சிங் வேலைக்கு இந்த சைமா போக ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ தான் சைமா கானுடைய தங்கை இந்த குழந்தைகளை அனைத்தையுமே டெய்லியுமே கவனிச்சுக்கிட்டே வராங்க. இந்த சைமா கானும் சபா கானும் நான் சொன்ன மாதிரியே ரொம்பவே ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி தான் இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த சைமா கானுக்கு திருமணம் ஆனதுக்கு பிறகும் சரி, 4 குழந்தைகளை பெற்றெடுத்ததுக்கும் பிறகும் சரி, அவங்க வேலைக்கு போய்ட்டு குழந்தைகளை வந்து பார்த்துக்கிறதுனால அவங்க பயங்கர பிஸி ஆகிடுறாங்க. இதனால் பழைய மாதிரி தன்னுடைய தங்கைக்கிட்ட இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண முடியாமலே போகுது. இது ஒரு கட்டத்தில் அந்த தங்கைக்கு வருத்தத்தை கொடுத்தாலும் இனிமேல் அக்காவை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, நம்ம எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்களுடைய லைஃப் நகர்ந்துக்கிட்டு இருந்த சமயத்தில் தான் திடீர்னு ஒரு நாள் சைமாவை யாரோ கொடூரமான முறையில் அவங்களுடைய வீட்டிலேயே கொலை பண்ணி இருந்திருக்காங்க. போலீஸ் அதிகாரிகள் விசாரணையை ரொம்பவே தீவிரப்படுத்தி இருந்திருக்காங்க. பக்கத்து வீட்டில் இருந்த சிசிடிவி காட்சிகள் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கும்போது சைமா என்ட்ரி ஆன மாதிரியான எல்லா தடயங்களும் தெரிஞ்சிருந்திருக்கு. மேற்கொண்டு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்லேயும் 68 முறை கத்தியால் குத்தி இருக்கிறதுனால உண்மையிலே கொள்ளையடிக்க வந்தவன் இவ்வளோ டைம் எடுத்து இவங்களை குத்துவதற்கான அவசியம் இருந்திருக்காது. அதனால் இது கண்டிப்பாக ஒரு திட்டமிட்ட கொலையாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு வேறு மற்ற நபர்கள் மேலே சந்தேகப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அதே சமயம் அந்த ஜன்னல் கண்ணாடி உடஞ்சிருந்ததில் அந்த இடத்த ஃபாரன்சிக் ஆஃபீஸர்லாம் செக் பண்ணி பார்த்ததில் உள்ளே இருந்த அந்த கண்ணாடியை உடைச்ச மாதிரி தெரியுது. அதாவது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா வெளியில் இருந்து ஒரு ஆள் ஜன்னல் கண்ணாடியை உடைக்கிறாருன்னா கண்டிப்பாக அந்த கண்ணாடி துகள்கள் எல்லாமே வீட்டுக்குள்ளதான் வந்து விழுந்திருக்கும். ஆனா அன்னைக்கு நடந்த அந்த கிரைம் சீனை பார்க்கும்போது ஜன்னல் கண்ணாடி எல்லாமே வெளியில விழுந்த மாதிரி தான் தெரியுது. இதை வச்சு பார்க்கும்போது வீட்டுக்குள்ள இருந்துதான் யாரோ ஒருத்தர் உள்ள இருந்து அந்த ஜன்னலை உடைச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது. இப்போ இப்படி ஒரு சந்தேகம் எழுந்ததுனால உடனடியா அந்த சைமா கானுடைய தங்கையான சபா கான் கிட்ட மறுபடியுமே விசாரணையை தொடங்குறாங்க. அப்படி தொடங்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய அக்காவுக்கு ஒரு சீக்கிரட்டான காதலன் இருந்தான், ஒருவேளை அவங்க கூட இதை பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதன் அடிப்படையில் போலீஸ் அதிகாரிகள் சொந்தக்காரங்க கிட்டலாம் இப்படி ஒரு சீக்ரெட்டான ரிலேஷன்ஷிப் இறந்து போன சைமாவுக்கு இருந்துச்சா அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ணி பார்க்கும்போது அவங்க 4 குழந்தைகளை பெற்றுக்கிட்டு ஏற்கனவே அவங்களுடைய வேலையில் ரொம்பவே பிஸியாக இருந்தாங்க. கண்டிப்பாக அவங்களால இன்னொரு காதலன் வச்சிருக்க வேண்டிய அவசியமும் இருந்திருக்காது. அவங்களுடைய கணவர் மேலேயும் அவங்க ரொம்பவே அன்பாக கேரிங்காக தான் இருக்காங்க. இதனால் இதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு அந்த குடும்பத்தார்களும் மறுத்து இருந்திருக்காங்க. மேற்கொண்டு சுற்று வட்டாரத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளை பார்க்கும்போது இந்த வீட்டுக்குள்ளே யாரோ புதிதாக நபர்கள் வந்த மாதிரியான எந்த ஒரு தடயங்களுமே தெரியல. அதே சமயம் கடந்த 1 மாதங்களாக இந்த குடும்பத்தார்கள் எல்லாருமே எங்கெங்கே போனாங்க, என்னென்ன பண்ணாங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை எடுக்க ஆரம்பித்து அந்தந்த இடங்களில் உள்ள சிசிடிவி காட்சிகள்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது தான் இறந்து போன சைமா கானுடைய தங்கையான சபா கான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு கத்தி வாங்குறத போலீஸ் அதிகாரிகள் நோட் பண்ணுறாங்க. அந்த கத்தியை பார்க்கும்போதும் இந்த சைமா கானுடைய உடம்புல விழுந்திருந்த காயத்தை பார்க்கும்போதும் ரெண்டுமே கிட்டத்தட்ட மேட்ச் ஆகிற மாதிரி இருந்திருக்கு. இதனால் போலீஸ் அதிகாரிகள் உடனடியாக சபா கானை கைது பண்ணி அவங்களுடைய ஸ்டைலில் விசாரணை பண்ணும்போது தான் நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே ஒத்துக்கொள்ளவும் செய்கிறா. இப்போ சபா கான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை நான் சொல்லும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு திரைப்படம் ஞாபகம் வரும். அது என்ன திரைப்படம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சைமாவுக்கும் ஹஃபீஸுக்கும் திருமணமானதுக்கு பிறகு ஒரே வீட்டில் தான் கூட்டு குடும்பமாக தங்கியிருந்திருக்காங்க. சைமாவுக்கு 4 குழந்தைகள் பிறந்ததுக்கு பிறகு 11 பேர்கிட்ட அந்த வீட்டில் தங்கியிருந்திருக்காங்க. இப்படி சைமா தன்னுடைய குழந்தைகள் மேலேயும் வேலை மேலேயும் அதிகமான அளவுக்கு ஈடுபாடு காட்டினதுனால அவங்க ரொம்பவே பிஸியாக இருந்திருக்காங்க. தங்கை மேலே இருந்த அட்ராக்ஷன் மெல்ல மெல்லமாக குறைஞ்சிக்கிட்டே தான் போயிருந்திருக்கு. என்னதான் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்களுக்கும் இவங்களுடைய தங்கைக்கும் 7 வயது வித்தியாசம். அதே சமயம் சைமாவுடைய கணவரான ஹஃபீஸுக்கும் அந்த தங்கையான சபா கானுக்கும் 10 வயது கிட்ட வித்தியாசம். ஆனால் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம சபா கானுடைய மொத்த பார்வையுமே தன்னுடைய அக்கா கிட்ட இருந்து குறைஞ்சி அக்காவுடைய கணவரான ஹஃபீஸ் ரகுமான் மேலே போயிருந்திருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர்கள் அனைவருமே ஒரே வீட்டில் தங்கியிருக்கிறதுனால அடிக்கடி பார்த்து கொள்வதற்குண்டான சூழ்நிலைகள் உருவாகி இருந்திருக்கு. இதனால் ஹஃபீஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத வெவ்வேறு முறைகளில் இந்த சபா கான் காட்டிக்கிட்டே இருந்திருக்கா. மறுபக்கம் இந்த சைமா கானும் 4 குழந்தைகளை பெற்றெடுத்ததுனால பிஸியாகவே இருந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. வேலைக்கும் அவங்க போகிறதுனால ரொம்பவே பிஸியாக இருந்து தன்னுடைய கணவர்கிட்டையும் ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் ஈடுபடுவதற்குண்டான சூழ்நிலைகளும் ரொம்பவே அவங்களுக்கு குறைவாக தான் இருந்திருக்கு. இதனால் ஹஃபீஸ் ரகுமானுடைய முழு பார்வையுமே சபா கான் மேலே போயிருந்திருக்கு. அவனுமே அதை ஏற்றுக்கொண்டு 2 பேருமே யாருக்குமே தெரியாமல் ஒரு சீக்ரெட்டான ரிலேஷன்ஷிப்பை தொடர ஆரம்பிக்கிறாங்க. சைமா கான் வேலைக்கு போகிறதுனால சபா கான் தான் குழந்தைகளை பார்த்துக்கிட்டு வராங்க. இதனால் குழந்தைகளுடைய ரூமில் இருக்கிற சமயத்தில் இந்த 2 பேருமே நெருக்கமாலா இருந்திருக்காங்க. மேற்கொண்டு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க வெளியூர் போயிட்டாங்கன்னா இவங்க 2 பேருமே ரொம்பவே நெருங்கி பழகி இருந்திருக்காங்க. அதே சமயம் இவர் ஒரு டாக்ஸி டிரைவர் அப்படிங்கிறதுனால தன்னுடைய டாக்ஸிலேயே சபா கானை அழைத்து கொண்டு வெவ்வேறு இடங்களுக்கு சுற்றுறது, லவ்வர்ஸ் மாதிரி சுற்றி திரியிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே என்ஜாய்மெண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் இந்த விஷயங்கள் எதுவுமே சைமா கானுக்கும் சைமா கானுடைய அப்பா அம்மா தம்பிகள் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. இப்படி இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் ரொம்பவே நெருக்கமாக ஆரம்பித்ததில் சபா கான் ஒரு கட்டத்தில் ப்ரெக்னென்ட் ஆனதுனால இவனுக்கு ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்குது. ஒருவேளை இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சால் கண்டிப்பாக தனக்கு அவப்பேராயிடும், தன்னுடைய மனைவி தன்னை பற்றி என்ன நினைப்பா அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி இந்த ஹஃபீஸ் ரகுமானுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. அதன் அடிப்படையில் உடனடியாக சபா கானை பக்கத்தில் இருக்கிற ஒரு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிட்டு அந்த கர்ப்பத்தை கலைச்சி விட்டுருந்திருக்கான். அதன் பிறகு சபா கான் கிட்ட பேசுகிறத மெல்ல மெல்லமாக குறைச்சிக்கிட்டே வந்திருக்கான். தொடர்ந்து இந்த சபா கானும் அதோட விடாமல் அவனுக்கு மெசேஜ் பண்ணுறது, என்கிட்ட பேசுன்னு சொல்கிறது, டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு மென்டல் ரீதியான டார்ச்சர்லாம் கொடுத்துருந்துருக்காங்க. ஆனாலுமே ஹஃபீஸ் ரகுமான் அதை எதையுமே பெருசாக எடுத்துக்காமல் தன்னுடைய மனைவிக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்கக்கிட்டே நெருக்கமாக பழக ஆரம்பிக்கிறத பார்க்கும்போது இந்த சபா கானுக்கு மேலும் மேலும் ஆத்திரங்கள் அதிகமாகிக்கிட்டே போகுது. இப்போ ஹஃபீஸுக்கு சபா கான் தொந்தரவு கொடுக்குறா அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஒருவேளை இந்த விஷயம் வெளியில் தெரிந்தால் தனக்கு அவப்பேராக ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு வீடை பார்த்துட்டு நம்ம 4 குழந்தைகளை அழைத்துட்டு தனியாக போயிடலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய பிளானாக இருந்திருக்கு. அதன் அடிப்படையில் அவர் சில அப்பார்ட்மெண்ட்லாம் தேடி இருந்திருக்காரு. அப்படி தேடி பார்த்ததில் மே 25, 2016 ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வாடகைக்கு குடியேறலாம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பிளானாகவும் இருந்திருக்கு. இந்த விஷயங்கள் சபா கானுக்கு தெரிய வர ஆரம்பிச்சதுமே மேலும் மேலும் ஆத்திரம் அடைஞ்சுக்கிட்டே போறா. இது எல்லாமே யாரால நடக்குது? தன்னுடைய அக்கா உயிரோடு இருக்கிறதுனால தானே அவளுக்கு இந்த ஹஃபீஸ் முன்னுரிமை கொடுக்குறாரு. இதனால அவளை போட்டு தள்ளிட்டா நாம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அவளுடைய மனதுக்குள்ள ஓடுற ஒரு தீய திட்டமாகவும் இருந்திருக்கு. இதனால் எப்படி தன்னுடைய அக்காவை கொலை பண்ணலாம் அப்படின்னு கூகுள்லே சர்ச் பண்ணி பார்த்துருந்துருக்கா. பாம்பு கடிக்க வச்சு கொலை பண்ணலாமா, அப்படி தூங்கும்போது தலையணையை அமுக்கி வச்சு கொலை பண்ணலாமா, விஷமருந்து கொடுத்து ஏதாவது கொலை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு யோசனைகளை அவள் தீட்டிக்கிட்டே வந்திருக்கா. இறுதியாக தான் கொள்ளை நடந்த மாதிரி ஒரு ட்ராமாவை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு கத்தியை ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த சமயத்தில் தான் அந்த வீட்டில் இருந்த எல்லாருமே ஒரு இறுதி சடங்குக்காக போயிருந்திருக்காங்க. ஆனால் சைமா மட்டும் வேலைக்காக போயிருந்திருக்காங்க. இப்போது இந்த 4 குழந்தைகளை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக சபா கான் மட்டும் வீட்டில் இருந்திருக்காங்க. அப்போது தன்னுடைய அக்காவை எப்படியாவது வீட்டுக்கு வர வச்சு போட்டு தள்ளிடலாம், வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க, இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு நினச்ச சபா கான் உடனடியாக தன்னுடைய அக்காவுக்கு கடைசி குழந்தை மட்டும் தூங்காமலே இருக்கா, நீ சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்திருக்கா. அதே சமயம் இந்த சபா கான் மாடியில இருக்கிற ரூம்ல தன்னுடைய அக்காவுடைய 4 குழந்தைகளை தூங்க வச்சுட்டு கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற டோரு கிட்ட காத்துக்கிட்டு இருந்திருக்கா. அப்போ தன்னுடைய அக்கா வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆனதுமே அவங்களுடைய கழுத்திலே சடார்னு குத்தி இருந்திருக்கா. அதன் பிறகு அவங்க கத்துறதுக்குள்ளேயே கண்ணா பின்னான்னு குத்தி இருந்திருக்கா. அப்போ சத்தம் கேட்ட சைமாவுடைய பெரிய குழந்தை வெளியில வந்து பார்க்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டபோது தன்னுடைய சித்தி ரத்த கரையோட இருந்திருக்காங்க. அப்போ இந்த சபாக்கான் அந்த குழந்தைகிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெரிய எலி ஒன்று மாட்டிக்கிச்சு, அதை தான் நான் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ உள்ள போயிட்டு அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. அப்போ அந்த குழந்தையும் பயந்து கொண்டு ரூம்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க. அதன் பிறகு தன்னுடைய அக்காவை 68 முறை கத்தியால் கண்ணா பின்னான்னு குத்தி இருந்திருக்கா. 8வது குத்திலேயே அவங்களுடைய அக்கா இறந்து போயிருந்திருக்காங்க. ஆனாலும் வெறி அடங்காமல் தொடர்ந்து 60 முறைக்கு மேலே குத்தி இருந்திருக்கா. அதன் பிறகு ஜன்னல் கண்ணாடியை உடைத்து யாரோ திருடன் வந்த மாதிரியான ஒரு செட்டப்பை பண்ணியிருந்திருக்கா. ட்ரெஸ் எல்லாமே ரத்தக்கரையோடு ஆனதுனால அந்த ட்ரெஸ், கத்தி, இறந்து போன சைமாவுடைய சில நகைகள், அவங்களுடைய மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சுருட்டி அந்த வீட்லேயே ஒரு சீக்ரெட்டான இடத்துல மறைச்சி வச்சுருந்திருக்கா. அதன் பிறகு தான் 911க்கு கால் பண்ணி ஒரு ட்ராமா நடத்தியிருந்திருக்கா. தன்னுடைய குடும்பத்தார்களுக்கும் கால் பண்ணி ஒரு ட்ராமா நடத்தியிருந்திருக்கா. இந்த விஷயங்கள் எல்லாமே இவக்கிட்ட இருந்து வாக்குமூலமாக வந்ததுக்கு பிறகு கிரைம் சீனுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அந்த கிரைம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத ரீக்ரியேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதன் பிறகு அந்த குழந்தைகளை விசாரணை பண்ணும்போது இவ என்ன சொன்னாலோ அதே அந்த எலி ட்ராமாவை தான் சொல்லியிருந்திருக்காங்க. மறுபக்கம் இவ ஒழிச்சு வச்சிருந்த அந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே மீட்டெடுத்து இவளுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டி இருந்திருக்காங்க. இறுதியாக நீதிமன்றம் இவளுக்கு 24 ஆண்டுகளும் சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க. ஹஃபீஸ் தான் பண்ணது தவறு தான், நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னுடைய சபலத்தினால நான் இதை பண்ணிட்டேன், ஆனால் என்னுடைய தவறை நான் உணர்ந்ததுக்கு பிறகு நான் விலக ஆரம்பிச்சிட்டேன். ஆனாலுமே சபா கான் என்னை விடாமல் தொந்தரவுகள் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருந்தா. ஆனால் தன்னுடைய அக்காவையே கொலை பண்ணுற அளவுக்கு மாறுவா அப்படிங்கிறத நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல அப்படின்னு ஹஃபீஸ் சொல்லியிருந்திருக்கான். சைமா கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தது தவறாக இருந்தாலும் கூட இந்த கொலையில் இவனுக்கு எந்த ஒரு ஈடுபாடும் இல்லாததுனால இவனுக்கு எந்தவித தண்டனையுமே கிடைக்காமலே போகுது. ஒரு ஆணுக்காக இருக்கட்டும், ஒரு பெண்ணுக்காக இருக்கட்டும், சபலம் அப்படிங்கிறது ஈஸியாக வரக்கூடிய ஒரு செயல் தான். அதை தவறுன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஆனால் நாம் எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம், நாம் எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஒழுக்கமாக நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய நல்ல விஷயங்கள், தீய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து அமையும். ஒரு சில நேரத்தில் நம்ம தவறாக எடுக்கிற ஒரு முடிவு ஒரு கட்டத்தில் எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் வந்து விடுது அப்படிங்கிறத நிச்சயமாக இந்த சம்பவத்தின் மூலமா நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த கதையை படித்ததுக்கு பிறகு ஆர்யா நடித்த அந்த கலாபக்காதலன் அப்படின்ற திரைப்படம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கும் அந்த திரைப்படம் தான் ஞாபகம் வந்திருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். நீங்கள் இந்த சம்பவத்தின் மூலிமா என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறதையும் இதில் இருந்து எப்படி விழிப்புணர்வாக இருக்கலாம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவுக்கு 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படின்ற ரேட்டையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம், டெலிகிராமில் ஃபாலோ பண்ணதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.